அத்தை பருப்பு தீந்துருச்சு, நான் மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வலையில அரிசி போட்டிருக்கேன், வெந்ததும் கொஞ்சம் அடிச்சு வச்சிடறீங்களா? நீ வச்ச ஆள் பாரு, நானு வேண்டி உனக்கு எவ்வளோ திமிர் இருக்கும். 6 மணிக்கு மார்க்கெட் போகாம 8 மணிக்கு போறேன்னு வந்து நிக்கிற நீ, உன்னெல்லாம் நம்மனா குடும்பம் எப்படி உருப்படும்? மன்னிச்சிடுங்க அத்தை, பருப்பு தீந்ததை நான் கவனிக்கல, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன் அத்தை. ஒன்று பண்ணு, அப்படியே ரேஷன் மல்லிகை சாமான் எனக்கு மாத்திரை வேற தீந்து போச்சு, எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துரு. சரிங்க அத்தை, வெயிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தா நான் ஆட்டோ பிடிச்சி வந்துருவா? ஐயோ, இது என்ன அநியாயமா இருக்கு? இதெல்லாம் ஒரு வெயிட்டுன்னு உனக்கு ஆட்டோ வேற கேக்குதா? நாளே என் மாமியார் கிட்ட குனிஞ்சத்துல நிமிராம இருந்தேன், நீ என்னன்னா கூட கூட பேசிட்டு இருக்க. நீ நடந்தே வர, இத பார், நீ சீக்கிரமா வரலனா அப்படியே உங்க அப்பா வீட்டுக்கு ஓடி போயிரு. சீக்கிரம் வந்துடுறேன் அத்தை. மேடம், டெலிவரி. ஏ மருமகதான் நிக்கலாம், நில்லு. நம்ம வீட்டில் தான் அவ்வளோ பால் இருக்கு, அப்புறம் எதுக்குமா திருப்பியும் ஆர்டர் பண்ண? ஆண்டி, இன்னைக்கு ஆர்டர் போடலன்னா பாயிண்ட்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடும். பால் போனா வரும், பாயிண்ட்ஸ் போனா வருமா? அதை எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. என்னதான் இருக்கோ பாயிண்ட்ஸ்ல. நிகிலா, நிகிலா, நம்ம ஃப்ரிட்ஜில் தான் அவ்வளோ வெஜிடபிள்ஸ் இருக்கு, அப்புறம் எதுக்கு திருப்பி ஆர்டர் பண்ண? ஆண்டி, ரெண்டு பேர் இருக்க ஆப்போசிட் வீட்லேயே ஒரு நாளைக்கு 10 கவர் குப்பையில் போடுறாங்க, நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ண வேணாம். அதான் இது என்னமா? சாரி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆண்டி, நீங்க 12 மணி வரைக்கும் எங்கேயும் போகாம இங்கே இருங்க, நிறைய ஆர்டர்ஸ் போட்டிருக்கேன், நான் போய் சமைச்சிட்டு வந்துடுறேன். ஹலோ பேபி. ஏய், உங்க அம்மா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்னாச்சு? என்ன ஆச்சோ? என்ன ஆகல? நான் என்ன ஆர்டர் போட்டு உங்க அம்மாக்கு என்ன சும்மா நோய் நோய்னு என்ன கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க? இதே மாதிரி உங்க பண்ணிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் கிளம்பி எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டே இருப்ப சொல்லிட்டேன். ஒழுங்க உங்க அம்மா கிட்ட சொல்லி வை, என்கிட்ட இதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாதுன்னு வைக்கிறேன். சமையல் வேற ஒரு கேடு. என்னம்மா, அதுக்குள்ள சமைச்சிட்டியா? இல்ல ஆண்டி, ரொம்ப டயர்டா இருந்துச்சு, அதான் பாதியில நிறுத்திட்டேன். என்னது பாதியில நிறுத்திட்டியா? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆண்டி, உங்களுக்கு கப் நூடுல்ஸ் ஆர்டர் போட்டிருக்கேன், 8 மினிட்ஸில் வந்துடும், நல்லா சாப்பிட்டு தூங்குங்க.